தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம். மண் பயனுறுவதற்காகவும் பண்பாட்டினுடைய தாற்பரியத்தை உணர்த்துவதற்காகவும் இலக்கியங்களிலே பல்வேறு நிகழ்ச்சியினை நடத்தி வருகிற மக்கள் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நெஞ்சையெல்லும் சிலம்பு பற்றி தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் கண்ணகி மகளிரை பார்த்து விளையாட வாருங்கள் என்று அழைத்ததன் காரணமாக வஞ்சி மாநகரத்து பெண்கள் உட்பட பல பெண்கள் அங்கே வருகை தருகிறார்கள். சேர பாண்டியர் சோழர்களை வாழ்த்தி பாடுகிறார்கள். கண்ணகியினுடைய அழைப்பு அவர்களுக்கு உற்சாகத்தை தருகிறது. பல விளையாட்டுகள் என்று பார்த்தால் தமிழகத்திலே பல்வேறு விளையாட்டுகள் இருந்திருக்கின்றன. உயர்ந்த உன்னதத்தை கொள்கையை கோட்பாட்டை நிலைநிறுத்துகிற விளையாட்டு பல நிகழ்ந்த வரலாற்றினை நமது தமிழக மண் பார்த்திருக்கிறது. அன்றைய தினம் கண்ணகியினுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த மகளிர் கூட்டம் அம்மானை என்ற ஒரு விளையாட்டை நிகழ்த்துகிறார்கள். கந்துகம் என்று சொன்னால் பந்து ஆடுதல். அந்த பந்தாடல் விளையாட்டை நிகழ்த்துகிறார்கள். ஊசல் விளையாட்டை நிகழ்த்துகிறார்கள். இவையெல்லாம் பெண்கள் நிகழ்த்துகிற விளையாட்டு. அம்மானை என்ற விளையாட்டின் மூலமாக சோழனுடைய புகழையும் கந்துகவரியின் மூலமாக பாண்டியனுடைய பெருமையையும் ஊசலின் மூலமாக சேரனுடைய புகழையும் பெருமையும் நிலைநிறுத்தி மகளிர் விளையாண்ட வரலாற்றினை நாம் சிலப்பதிகாரத்திலே உணர முடிகிறது. காய்களை தூக்கி விளையாடி அந்த விளையாட்டை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஒரு பெண் காயினை தூக்கி விளையாண்டு கொண்டிருக்கிற பொழுது ஒரு வினாவை தொடுப்பார். அந்த வினாவிற்கு இன்னொரு பெண் காய்களை தூக்கி விளையாண்டு விடை இருப்பார், விடை அளிப்பார், பதில் அளிப்பார். இதுதான் அம்மானை விளையாட்டினுடைய மரபாக இருந்திருக்கிறது. ஒருத்தி காய்களை தூக்கி விளையாடுகிற பொழுது வினா ஒரு எடுத்துக்காட்டிற்காக சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு பாடல் வரியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீங்கு நீர் வேலி உலகாண்டு விண்ணவர் கோன், ஓங்கரணம் காத்த உறவோன் யார் அம்மானை. அதாவது வீங்கு நீர் வேலி கடல் சூழப்பெற்ற உலகினை ஆண்டு உன்னதத்தை சேர்த்த மன்னன் யார் என்பதாக ஒரு கேள்வியை அம்மானை விளையாட்டோடு வைக்கின்றாள் ஒருத்தி. அதற்கு இன்னொருத்தி அம்மானை விளையாட்டோடு அந்த அம்மானை காய்களை உருட்டி கொண்டே பதில் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஓங்கரணம் காத்த உறவோன் உயர் விசும்பில், தூங்கையில் மூன்றெறிந்த சோழன்கான் அம்மானை. சோழன் புகார் நகரத்தை உணர்த்துவதாக, அதாவது தூங்கையில் எரிந்த தொடித்தோர் செம்பியனுடைய புகழை சொல்லுவதாக இந்த பாடலை இங்கே நாம் காண்கிறோம். அதாவது ஒரு பெண் காயினை உருட்டி விளையாடுகிற பொழுது வினாவை கேட்பதாகவும், இன்னொரு பெண் காய்களை உருட்டி விளையாண்டு கொண்டே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவதாகவும் இருந்த விளையாட்டுத்தான் அம்மானை. அந்த அம்மானை பாடல்களின் மூலமாக சோழனுடைய பெருமையை உணர்த்துவதாக இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்து கந்துகவரி என்ற ஒரு அற்புதமான விளையாட்டு. கந்துகம் என்றால் பந்து. கந்துகவரி பாடல்கள் என்று சொன்னால் பந்து ஆடுவது போன்ற ஒரு சந்தத்திலே விளையாடுகிற விளையாட்டைத்தான் கந்துக வரி பாடல் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கந்துகவரி பாடல்கள் என்பது பொதுவாக பந்து ஆடுகிற மரபு இலக்கியங்களிலே பெண்கள் விளையாண்டதாகத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த கைப்பந்தாட்டத்தை முதன் முதலிலே ஆடிய பெருமை பெண்களுக்குத்தான் உண்டு இலக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம். சிலப்பதிகாரத்திலே கந்துகவரி பாடலாக பார்க்கிறோம். அதனுடைய நீட்சியாக அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் குற்றால குறவஞ்சியில் கூட வசந்தவள்ளி பந்தாடுகிற காட்சியினை நாம் இலக்கியத்தின் வாயிலாக பார்க்க முடிகிறது. அப்படி பந்து ஆடுகிற அந்த ஓசைக்கு ஏற்றாற் போலேயே பாடலையும் அமைத்திருப்பார்கள். பொன்னிலங்கு பூங்கொடி பொலம் செய் கோதை வில்லிட, மின்னிலங்கு மேகலைகள் ஆர்ப்ப ஆர்ப்ப எங்கனும், தென்னன் வாழ்க வாழ்க வென்று சென்று வந்த அடித்துமே, தேவரார மார்பன் வாழ்க என்று வந்த அடித்துமே. என்ன சந்தம் பார்த்தீங்களா? இந்த தமிழ் எப்படிப்பட்ட மொழி தெரியுமா? சந்தத்தால் சொந்தம் கொண்டாடிய மொழி. பொன்னிலங்கு பூங்கொடி பொலம் செய்கோதை வெள்ளிட,
மின்னிலங்கு மேகலைகள் ஆர்ப்ப ஆர்ப்ப எங்கனும் தென்னன் வாழ்க வாழ்க வென்று சென்று வந்து அடித்துமே தேவராற மார்பன் வாழ்க என்று வந்து அடித்துமே. இந்த சந்தம் தமிழுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய அருள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அந்த பந்து விளையாடுகிற ஓசைக்கு ஏற்றாற்போலேயே இளங்கோவடிகள் இங்கே பாட்டினை அமைத்திருக்கிறார். இங்கே பாண்டியனுடைய பெருமை சொல்லப்படுகிறது. அடுத்து ஊசல் என்று பார்க்கிறோம். ஊசல் என்பதைத்தான் பின்னால் நாம் ஊஞ்சல் என்று சொல்லுகிறோம். ஊசல் ஆடிக்கொண்டு ஊசல் ஆடுகிற பொழுது பெண்களினுடைய கண்கள் பிறழும். அது மட்டுமல்லாமல் குழல் ஆடும், கருங்கூந்தல் ஆடும், இடை மின் போன்ற இடையானது நுடங்கும் வாடும். சேர அரசன் கடம்பர்களை வெற்றி பெற்றதை பற்றியும், பாரத போரிலே பெருஞ்சோறு படைத்ததை பற்றியும், யமனர் சோழன் பாண்டியன் போன்றவர்களை எல்லாம் வெற்றி பெற்ற வீர வரலாற்றை பற்றியும் ஊசல் பாடல்களாக பெண்கள் பாடுகிறார்கள். ஓர் ஐவர் ஈரை பதிர்மர் உடன்று எழுந்த போரில் பெருஞ்சோறு போற்றாது தான் அழித்த சேரன் பொறையன் மலையன் திறம்பாடி கார்சை குழலாட ஆடோமோ ஊசல். அதுவும் அந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரியே ஓசை. கார்சை குழலாட ஆடாமோ ஊஞ்சல், கடம்பெறிந்த வாபாடி ஆடாமோ ஊசல். இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழ் மரபு பாடல்களிலே காவடி பாடல்கள், சிந்து பாடல்கள், கும்மி பாடல்கள் என்றெல்லாம் வந்ததனை நாம் பார்க்க முடிகிறோம். ஆக தமிழ் மரபு ஒரு சிறந்த மரபு, பன்னிசை மரபு, வரிப்பாடல்களை தந்த மரபு, கந்துக வரி பாடல்களை தந்த மரபு, பண்ணமை பாடல்களை தந்த மரபு. இப்படி பல்வேறு விதமான பாடல் யாப்பு மரபுகளை உருவாக்கி தந்த பெருமை நமது தமிழ் மொழிக்கு உண்டு என்பதனை சிலப்பதிகாரத்தின் வாயிலாக நாம் உணர முடிகிறது. மீண்டும் தொடர்ந்து நாளை சந்திப்போம், சிந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் பாகை கண்ணதாசன்.